மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை இயக்கி வைத்த நேரத்தில் நான் இந்த மாவட்டத்தின் சார்பாக 2-3 கோரிக்கைகளை வைத்திருந்தேன். அந்த கோரிக்கைகள் வைத்து நிகழ்ச்சி முடிந்து முதலமைச்சர் அவர்கள் புறப்படுகிற நேரத்தில் மருத்துவக் கல்லூரி கோரிக்கைகளை நான் சொன்னேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அமைச்சரிடம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடம் சொல்லவில்லை என்று கேட்டார்கள். நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னேன். இருந்தாலும் கூட முதலமைச்சர் ஏறி போய் ஒரு 5 நிமிடங்களிலே எனக்கு நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடம் வந்து எனக்கு போன் வந்தது, நீங்கள் முதலமைச்சரிடம் கோரிக்கை சொல்லியிருக்கிறீர்கள், நான் ஒரு 2 வாரத்தில் நான் வருகிறேன், வருகின்ற பொழுது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே வைத்து இதற்கான உத்தரவை அனைத்தையும் வழங்குவோம் என்று ஒரு உத்தரவாதத்தை தந்ததோடு மட்டுமில்லாமல் அவருடைய உதவியாளர் 2-3 தினங்களாக என்னிடம் போனில் பேசி அமைச்சர் வருகிறார், நீங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் சொன்னால், ஒரு செயலை செய்கின்ற பொழுது எந்த கட்சியாக எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதில் பாராட்டுவதில் பாரபட்சமின்றி பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக நான் இந்த நேரத்தில் இதை நான் பதிவு செய்கிறேன். உள்ளபடியே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி மட்டுமல்ல, மாண்புகம் அமைச்சர் அவர்களை நான் மலதார குளமாற நான் அமைச்சரை மட்டுமல்ல முதலமைச்சரை நான் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன்.